செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் வித்யாலட்சுமி கடனுதவி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்தில் உயர்கல்வி படிப்பதற்கு குறைந்த வட்டியில் வங்கிக் கடன் வழங்குவது பயனுள்ளதாக இருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அழிக்க முடியாத ஒரு செல்வமாக கல்வி விளங்கி வருகிறது. திருவள்ளுவர் கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய திருக்குறளில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறியிருக்கிறார். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு சக்தி வாய்ந்த கருவியாகவும் கல்வி திகழ்ந்து வருகிறது. மேலும் அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய செய்கிறது. எனவேதான் மத்திய மாநில அரசுகள் கல்விக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல திட்டங்களை அறிவித்து கல்வி உதவித்தொகையையும் வழங்கி வருகிறது. குறிப்பாக பிரதமர் வித்யாலட்சுமி கல்வி திட்டத்தின் மூலம் எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் குறைந்த வட்டியில் கல்வி கடனை வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண்மை, பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர்கல்வி படித்து வரும் மாணவர்கள் கல்வி கடன் பெற்று பயனடைந்து வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் இதுவரை 8769 மாணவ மாணவிகள் தங்கள் பகுதியில் உள்ள வங்கிகள் மூலம் பிரதமர் வித்யாலட்சுமி திட்டத்தில் ரூபாய் 752 கோடி மதிப்பீட்டில் கல்வி கடனை பெற்று பயனடைந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் கூறும்பொழுது, கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் இப்ப நவம்பர் 4 அன்னைக்கு வித்யாலட்சுமி ஸ்கீம்ல ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க. அது மூலியமா நம்ம நாட்டில் 22 லட்சம் மாணவர்கள் பயன்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. மாணவர்களுக்கு வாங்கும் கல்வி கடன்ல 3% வட்டி சலுகை மத்திய அரசாங்கம் திரும்பி வழங்க இருக்கிறது. நம்ம வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி கடன் வாங்கியிருக்கிற மாணவர்கள் ஒரு தோராயமா எடுத்து பார்த்தோம்னா 8769 மாணவர்கள் இதுவரைக்கும் கல்வி கடன் வாங்கி 752 கோடி வங்கிகள் மூலியமா பெற்று பயனடைஞ்சிருக்காங்க. இந்த கல்வி கடன்ல மேஜரா என்னென்ன கல்விக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அது மாதிரினா மருத்துவம், இன்ஜினியரிங், நர்சிங், வேளாண்மை, ஆர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பட்டப்படிப்புகளுக்கான உதவியா இந்த கல்விக்கடன் ரொம்ப உபயோகரமா இருக்கு. இதனால மாணவர்களோட படிக்கும் திறன் எல்லாமே நிறைய முன்னேற்றத்துல இருக்கு. இது வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு சுலபமான முறை என்னன்னா வித்யாலட்சுமி போர்ட்டல்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வங்கியை செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களை கூப்பிட்டு இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வழிமுறைகள் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயே அப்லோட் பண்ணிடுவீங்க. அவங்களே கூப்பிட்டு சுலபமான முறையில ப்ராசஸ் பண்ணி சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. PM வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தில் நிதியுதவி பெற்று உயர்கல்வி பயின்று வரும் மாணவிகள் கூறும் பொழுது, என் பேர் திவ்யா, நான் VIT வெல்லூர்ல இன்டிகிரேட்டட் எம்டெக் CSE படிக்கிற செகண்ட் இயர். அண்ட் இந்த கோர்ஸ் வந்துட்டு நான் படிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் இல்லாததுனால நான் வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலமா இந்த பேங்க்குக்கு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன். அண்ட் இந்த போர்ட்டல் மூலமா எனக்கு வந்துட்டு என்னுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா எனக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கீம் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்னோட ஸ்டடீஸ்க்கு. என்ன மாதிரி படிக்கிற பசங்களுக்கு இந்த வித்யாலட்சுமி போர்ட்டல் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கு. என்னோட பேர் லாவண்யா, வேலூர்ல இருந்து வரேன். BCA கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ஸ் பண்றதுக்காக இந்தியன் பேங்க்ல நான் எஜுகேஷன் லோனுக்காக கொடுத்துருந்தேன். அவங்க எனக்கு வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலமா எனக்கு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த திட்டத்தின் மூலமா எனக்கு லோன் கிடைச்சதால மேற்கொண்டு படிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேலம் மாவட்டத்தில் ஜீவன் பிரமாண் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மூத்த குடிமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. அரசின் ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய வாழ்நாள் சான்றிதழை டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கும் வகையில் மத்திய அரசு ஜீவன் பிரமாண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. தங்களுடைய முகத்தை அடையாளமாக கொண்டு செல்போன் செயலி வாயிலாக மிக எளிதாக ஓய்வூதியதாரர்கள் தங்களின் வாழ்நாள் சான்றிதழை எளிதில் சமர்ப்பிக்கும் வகையில் ஜீவன் பிரமாண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்னக ரயில்வேக்கு உட்பட்ட சேலம் ரயில்வே கோட்டத்தில் 100 கணக்கான ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். மூத்த குடிமக்களான இந்த ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கான
ஓய்வூதியத்தை எவ்வித சிரமம் இன்றி பெறும் வகையில் அவர்களுக்கு ஜீவன் பிரமாண் செயலியை பயன்படுத்துவதற்கான பயிற்சியை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ் குமார் சின்ஹா தொடங்கி வைத்தார். வங்கியாளர்கள், ரயில்வே கோட்டத்தின் நிதி பிரிவு அலுவலர்கள் இணைந்து ஓய்வூதியதாரர்களுக்கு ஜீவன் பிரமாண் செயலியை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப பயிற்சி அளித்தனர். இதன் மூலம் தங்களுடைய வாழ்விடத்தில் இருந்தபடியே ஓய்வூதியம் தொடர்பான அத்தனை சேவைகளையும் எவ்வித அலைச்சலும் இன்றி எளிதில் பெற முடிவதாக ஓய்வூதியதாரர்கள் தெரிவித்தனர். என் பேரு கே பாக்கியங்க. நான் 31/5/2016 ரிட்டையர்ட் ஆனுங்க. இவ்வளவு சர்வீஸ் பண்ணி இருக்கிறேனுங்க. பேங்க்கு எங்கேயும் போகாமையே அப்ளிகேஷன் மூலியமா நான் பென்ஷன் வாங்குற மாதிரி ஏற்பாடு ஆயிருக்குதுங்க. இத அமைச்சு கொடுத்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றிங்க. என் பேர் வந்து சண்முகம். நான் வந்து ரயில்வேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 37 வருஷம் 4 மாசமா இருந்து சூப்பர் அனிவேஷன் ரிட்டைர்மெண்ட் ஆனேன். புதுசா ஒரு ஆப் இது பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இனிமே இந்த வீட்ல இருந்தே இது பண்ணலாம், இது நம்ம மூலமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஏஜ்டு பீப்புள் பென்ஷன்ஸ்க்கெல்லாம் கூட வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நல்ல ஒரு அலையாம இந்த ஒரு ஆப் இருந்துச்சு நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இதை வச்சே 4 பேர் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு போனவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம். நல்ல அருமையான திட்டம். வாழ்வின் பெரும் பகுதியை பொதுமக்களுக்கான சேவையில் கழித்த ரயில்வே ஊழியர்கள் தங்களுக்கான ஓய்வூதியத்தை எளிமையான முறையில் பெற்றிடும் வகையில் செயல்படுத்தப்படும் ஜீவன் பிரமாண் திட்டம் அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. முதல் முறையாக கைவினைஞர்களுக்கான அடையாள அட்டையை மத்திய அரசு தங்களுக்கு வழங்கியிருப்பது மகிழ்ச்சி தருவதாக வேலூர் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். மத்திய அரசின் ஜவுளித்துறையின் கீழ் இயங்கும் தேசிய கைவினைப் பொருட்கள் மேம்பாடு திட்டத்தின் மூலம் கைவினை தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்தவும் கைவினைப் பொருட்களை அதிக அளவில் சந்தைப்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நவீன உள்கட்டமைப்பு, சமீபத்திய தொழில்நுட்பம், போதிய அளவில் பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாட்டு உள்ளீடுகள், சந்தை இணைப்புகள் மற்றும் உற்பத்தி, உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி வசதிகளை அமைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் கைவினை தொழிலாளர்கள் பல நலத்திட்டங்களை பெறுவதற்காக மத்திய அரசின் சார்பாக அடையாள அட்டையும் வழங்கப்படும். அடையாள அட்டை வைத்திருக்கும் கைவினை தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்குதல், பயிற்சியில் பங்கு பெறும் கைவினை தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், கைவினைஞர்கள் ஊக்குவிக்கும் வகையில் தேசிய விருது வழங்குதல் மற்றும் ஓய்வூதியம் வழங்குதல், தொழில் அபிவிருத்திக்காக வங்கியின் மூலம் கடன் பெறும் கைவினை தொழிலாளர்களுக்கு மானியம் வழங்குதல் உள்ளிட்ட பிற நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கு இந்த அடையாள அட்டை மிகவும் பயனுள்ளவையாக அமைந்துள்ளது. மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது, வருஷத்துக்கு 25 நாள் 50 நாள் இலவச பயிற்சி கொடுக்கறாங்க. அந்த பயிற்சிக்கு பங்கேற்கிறதுக்கு இந்த ஐடி கார்டு தேவைப்படுது. பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு தினந்தோறும் ₹300 வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. ரெண்டாவது, இந்த ஐடி கார்டு இருந்தா மட்டும்தான் தேசிய விருதுகளுக்கெல்லாம் பரிந்துரை செய்யப்படும். அப்படி தேசிய விருது வாங்கும் போது அந்த தொழிலாளர்களுக்கு 60 வயசுக்கு மேல பென்ஷனும் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் செய்யற காலத்துல முத்ரா லோனுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க. அந்த முத்ரா லோன்லயும் 20% மானியத்தை வாங்க முடியும். அது எல்லாமே இந்த ஆர்டிஷன் ஐடி கார்டு இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். அதுதான் இதோட பயன். நாங்கள் காலகாலமாக மண்பாண்ட தொழில் செய்து வருகிறோம். இன்று மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அந்த அடையாள அட்டையின் மூலமாக வங்கிகளில் லோன் பெறவும், அதே மாதிரி ஏரிகளில் களிமண் எடுக்கவும் சவுடு மண் எடுக்கவும் இந்த அடையாள அட்டை உதவியாக இருக்கும். இந்த அடையாள அட்டை வழங்கிய மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமிழகத்தில் 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக இன்று உதகை ராஜ்பவன் சென்றடைந்த குடியரசுத் தலைவரை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வரவேற்றார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் இன்று நாடாளுமன்ற அலுவலகத்தில் வர்த்தக ஆலோசனைக் குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளம் தலைவர்கள் என்ற தலைப்பில் வரும் ஜனவரி 12 நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை உறுதி செய்யும் வினாடி வினா நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடையும் வகையில் இளைஞர்கள் தங்களது புதுமையான யோசனைகளை தெரிவிக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். 3வது கட்ட டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கத்தின் மூலம் ஓய்வூதியதாரர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் பால்வளத்துறை முக்கிய பங்களித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நாட்டின் கரையோர கடல்பகுதியில் உள்ள கனிமவள சுரங்கங்களின் 1வது ஏல நடைமுறைகள் நாளை தொடங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.